ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்பவே சுவையான கல்யாண வீட்டு நீர் பூசணிக்காய் அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பத்து நீர் பூசணிக்காவை தூள் சீவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நம்ம தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. நாலு பல் பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் தாளிக்கிற வடகம் இல்லைன்னா வெங்காய வடகம். இப்போ ஒரு கடாயில் பொடியாக நறுக்கின நீர் பூசணிக்காவை போட்டு அதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிடுங்க. நீர் பூசணிக்காய் மட்டும் அப்படி இருக்கட்டும். இன் மீன் டைமில் வந்துட்டு தேங்காய், ஜீரகம், வறுத்த உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய் இதை நாலுத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, அவியலுடைய கன்சிஸ்டன்சி பொறுத்து. நான் இப்போ ஒரு அரை கப்பு இல்லை ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டு, காய்க்கு நம்ம என்ன உப்பு சேர்த்தலை அதனால் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அவியல் தேவையிருப்பார், நான் இது ரெண்டு பேர்த்துக்கு தான் செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த உளுத்தம் பருப்பு இதில் ரொம்பவே மஸ்ட்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க. இந்த மாதிரி தேங்காய் நல்லா கொதித்து வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் கடைசியாக தான் தயிரை கலக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரை கலந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்துட்டு வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, அந்த தாளிக்கிற வடகம் சொன்னேன் இல்லையா, வெங்காய வடகம் இல்லைன்னா கறி வடகம், அதில் ஏதாவது ஒரு வடகம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. ஒரு நாலு பல்ல பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், இப்போ அதையும் அதோட சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதோட சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சி புன்னரமாக வர மாதிரி, பூண்டு நல்லா புன்னரமாக வர மாதிரி தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இதை வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிற அவியலில் சேர்த்த வேண்டியது தான். இப்போ அதோட கலந்து நல்லா கலந்து விட்டால் ரொம்பவே சுவையான கல்யாண விட்டு பூசணிக்காய் அவியல் ரெடி. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வறுத்த உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு தான் ரொம்பவே ஹைலைட்டு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மிகவும் எளிதான டேஸ்டியான கல்யாண வீட்டு அவியல் ரெடி. என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.